தூரி டாக்கீஸ் ரசிக பெருமக்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். தூரி டாக்கீஸ் நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய பேராதரவை நீங்கள் அளித்து வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவின் காரணமாகத்தான் இன்னும் சில தினங்களிலே 350,000 சந்தாதாரர்களை டூரி டாக்கீஸ் நெருங்கியிருக்க. டூரி டாக்கீஸ் நிகழ்ச்சியில மாதந்தோறும் குறைந்தது 60 லட்சத்திலிருந்து 70 லட்சம் பேர் பார்க்கிறீர்கள். அதாவது வருஷத்துக்கு ஏறக்குறைய 8 கோடிக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் டூரிங் டாக்கீஸுடைய சந்தாதாரர்கள் தொகையை பார்த்தீங்கன்னா 350,000 தான் இப்போது இருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சிகளை பார்த்து ரசிக்கின்ற நீங்கள் எல்லோரும் சந்தாதாரராக உங்களை பதிவு செய்ய மறந்து விடுகிறீர்கள் என்பது தான். அதனால் அன்பு கூர்ந்து நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று, டூரிங் டாக்கீஸ் நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு முன்னாலேயே உங்களை சந்தாதாரராக பதிவு செய்து கொள்ளுங்கள். இல்லைன்னா நிகழ்ச்சியை பார்த்து ரசித்ததற்கு பின்னாலே உங்களை டூரிங் டாக்கீஸ் சந்தாதாரராக மறக்காமல் பதிவு செய்யுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் டூரிங் டாக்கீஸில் புதிதாக என்னென்ன வீடியோக்கள் வருகின்றன என்ற தகவல் உங்களை வந்து சேரும். இனிமேல் மறக்காமல் டூரிங் டாக்கீஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம். பர்பிள் நாட் உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 9380993809 or visit purplenot.com. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. நூறாவது நாள் விழா அழைப்பதை சிவாஜி கிட்ட கொடுக்கும்போது மேலே சிவாஜி படம் வர மாதிரியும் அதை மீண்டும் திறந்தால் சத்யராய் படம் வர மாதிரி மடித்து கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ சிவாஜி அந்த அழைப்பதை படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு திருப்பி எங்கிட்ட அந்த அழைப்பதையை கொடுக்கும்போது மேலே எம்ஜிஆர் வர்ற மாதிரியும் அதை திறந்தால் சிவாஜி வர்ற மாதிரியும் மடித்து என்னிடம் கொடுத்தேன். இந்த விழா அழைப்பதை இப்படித்தானே இருக்கணும். நீ எங்கிட்ட கொடுக்கும்போது வேணும்னே இப்படி மாற்றி கொடுத்துருக்கீங்களே எனக்கு சொல்லாமல் சொல்லணும். அதே நேரத்தில் என்னை காயப்படுத்தவும் கூடாது என்று நினைத்த அவருடைய அந்த பண்பு இருக்க, அதை நினைத்து நான் பல முறை வேந்ததுண்டு. இனி இந்த ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடுகள் போதும். அந்த விழா ஏற்பாடுகளை மிகவும் பிரம்மாண்டமாக நானும் சித்ரா ராமும் பண்ணோம். வள்ளுவர் கோட்டம் முழுவதும் அலங்காரமான மின்விளக்குகள்லாம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். நகர் முழுவதும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. விழா நடக்கிற அன்றைக்கி தினத்தஞ்சில் 2 முழு பக்க விளம்பரம் கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணோம். விழா நடைபெறுவதற்கு முதல் நாள் வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி இந்த சீரியல் லைட்லாம் சரியாக போட்டிருக்காங்களான்னு பார்த்துட்டு நான், என்னுடைய சகோதரர் சித்ராராமும், என்னுடைய மிக நெருங்கிய நண்பரான எம்ஜி வல்லவன் ஆகிய மூவரும் அலுவலகம் திரும்பிய போது 11:11. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு 12 மணி அளவிலேயே நாங்கள் படுத்தோம். அதிகாலை 2 மணிக்கு ஆஃபீஸ் ஃபோன் இடைவிடாமல் ஒலிக்க ஆரம்பிச்சு. இந்த வேலையில் யார் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தூக்கக் கழகத்துடன் நான் ஃபோன் எடுத்து பேசியபோது, நாங்கள் தோட்டத்துலேருந்து பேசுகிறோம், இன்றைக்கி சிஎம் உடைய ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதா இருக்கார் இல்லையா, அந்த விழாவை ஐயா ஒத்தி வைத்து கொள்ள சொன்னார் என்றார் ஃபோனில் பேசினவர். இதை கேட்ட உடனே நான் அடைஞ்ச அதிர்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். உடனே என்னுடைய சகோதரர் சித்ராராமு வல்லவன் ஆகிய 2 பேரையும் எழுப்பினேன். தோட்டத்துலேருந்து இப்போ ஃபோன் வந்தது, விழாவை சிஎம் ஒத்தி வச்சுக்க சொல்கிறாராம் அப்படின்னு நான் சொன்ன உடனே வல்லவன் ஒரு சிறு யோசனையை சொன்னார். இந்த விழாவை நீங்கள் ரொம்ப பிரமாதமாக நடத்துகிறீங்க, அது பிடிக்காத இல்லை சிலர் கிண்டல் பண்ணுறதுக்காக கூட விழா ரத்து அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எதுக்கும் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னார் வல்லவன். அவர் சொன்ன யோசனை எனக்கு ரொம்ப ஒரு நியாயமாகப்பட்டது. அதனால் தோட்டத்துக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ஜல்லிக்கட்டு படத்துடைய தயாரிப்பாளர் சித்ராலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி மாலையில் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற இருக்கிற விழாவில் சிஎம் ஒரு 6 மணிக்கு கலந்துக்கிறதா இருக்கார். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு 2 மணிக்கு எனக்கு தோட்டத்துலேருந்து வந்ததாக ஒரு ஃபோன் இருந்தது. விழாவை சிஎம் ஒத்தி வச்சுக்க சொன்னதாக அந்த ஃபோனில் பேசினவங்க சொன்னாங்க. இது சிஎம் தோட்டத்துலேருந்து வந்த தகவல் தானா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு நான் சொன்னபோது, ஆமாங்க சிஎம் தோட்டத்துலேருந்து தான் அந்த தகவல் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சோம், சிஎம் தான் சொல்ல சொன்னார்,
விழாவை ஒத்தி வச்சுக்க சொல்லி என்று சொன்னார் அந்த போனிலே பேசிய நபர். அவ்வளோதான், அப்படியே குப்புன்னு வேர்த்து எனக்கு, என்ன பண்ணுறதுனே புரியல. லட்சக்கணக்கில் அந்த விழாவுக்காக நாங்கள் செலவு பண்ணிட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விழா நடக்கலன்னா எப்பேற்பட்ட தலைகுணம் இந்த இண்டஸ்ட்ரியில், அதை நினச்சி தான் நாங்கள் பெரிதும் கவலைப்பட்டோம். இந்த அகால நேரத்தில் எப்படி சத்யராஜி ஃபோன் பண்ணி இந்த செய்தியை சொல்வது என்று நாங்கள் அதிகாலை 5 மணி வரைக்கும் காத்துட்ருந்தோம். சரி, 5 மணிக்கு சத்யராஜ் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இது மாதிரி 2 மணிக்கு சிஎம் தோட்டத்துலேருந்து ஃபோன் வந்தது, விழாவை ஒத்தி வச்சுக்க சொல்லி எம்ஜிஆர் சொன்னதா ஃபோனில் பேசியவர் சொன்னார். அதுக்கப்புறம் நானும் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணேன், அவங்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்தினாங்கன்னு நான் சத்யராஜிட்ட சொன்னபோது அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுற சித்ரா சார் என்று அவர் எங்கிட்ட கேட்டார். அப்போ எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, சத்யராஜ் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், சிஎம்க்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், உங்களை சந்திக்க வரணும்ன்ட்டு. அவர் சந்திக்க அனுமதி கொடுத்தாருனா நம்ம நேராக போய் பார்க்கலாம், பார்த்தா எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். நல்ல ஐடியா சார், இதுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் என்றார் சத்யராஜ். நீங்கள் தோட்டத்துக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் குளிச்சு ரெடியாக நேரம் வீட்டுக்கு வந்துடுறேன் என்று சத்யராஜிட்ட சொன்னேன். நான் அவசரமாக குளிச்சுட்டு என்னுடைய சகோதர் சித்ராராமையும் அழைத்து கொண்டு சத்யராஜ் வீட்டுக்கு போனேன். சத்யராஜ் வீட்டுக்கு நான் போகும்போது வாசல்லையே நின்று வரவேற்றார் சத்யராஜ். அப்போவே எனக்கு தெரிஞ்சிச்சு தோட்டத்துலேருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவருக்கு கிடச்சிருக்குன்னு. தோட்டத்துக்கு வர சொல்லிட்டார் எம்ஜிஆர் என்ற இனிய செய்தி என்கிட்ட சத்யராஜ் சொன்னார். உடனே வீட்டுக்கு போனோம், அப்போ காப்பியெல்லாம் கொடுத்தாங்க. காப்பி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே தோட்டத்திலிருந்து சத்யராஜுக்கு மீண்டும் ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் எடுத்து பேசியவர் சத்யராஜின் நெருங்கிய நண்பரும் அவரை வைத்து பல வெற்றிப்படங்களை தந்தவருமான ராமநாதன். இப்போ தோட்டத்திலேருந்து அவர் ரெண்டு பேரும் புறப்பட்டுட்டாங்களா என்று கேட்டபோது ஒரு புத்திசாலித்தனமான வேலை செஞ்சார் ராமநாதன். ஆமாங்க, அவங்க புறப்பட்டு 10 நிமிஷம் ஆச்சு என்றார். அவர் மட்டும் அந்த பதிலை சொல்லாமல் இருந்திருந்தா அவங்கள புறப்பட வேணான்னு சொல்லுங்க என்று கூட தோட்டத்திலேருந்து சொல்லியிருக்க கூடும். அவருக்கு நாங்கள் ஒரு நன்றி தெரிவித்து விட்டு நேராக தோட்டத்துக்கு போனோம். தோட்டத்துக்கு நாங்கள் போய் சேர்ந்த உடனே அங்கிருந்த புரட்சித்தலைவருடைய உதவியாளர் ஐயா மாடியில் இருக்கார், உங்களை வர சொன்னார் என்றார். இப்போ நானும் சத்யராஜும் நேராக மாடி எம்ஜிஆருடைய அறையில் அவர் உட்கார்ந்துருந்த நாங்கள் பார்த்த காட்சி இருக்க, தலையில் சாதாரணமாக வைப்பார்ல அந்த வெள்ளை குல்லா இல்லை, முகத்தில் ஒரு 3-4 நாட்கள் ஷேவ் பண்ணாத சின்ன சின்ன தாடி முளைச்சிருந்தது, ஒரு பெரிய கண்ணாடி லுங்கி கட்டிகிட்டு இருந்தார், அதுக்கு மேலே ஒரு துளதன் சட்டை, இதோட கையில் ஒரு அரசாங்க பெயரை வைத்து பார்த்து கொண்டிருந்த எம்ஜிஆர் எங்களை சிரித்தபடியே வரவேற்றார். என்ன விஷயம் என்று எங்களை பார்த்தவர் கேட்டபோது, சாயங்காலம் ஃபங்க்ஷனை ஒத்தி வச்சுக்க சொல்லிட்டீங்களாமே, அதுக்கு தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் என்று நானும் சத்யராஜும் அவரும் சொன்னோம். அப்படி சொன்ன உடனே எம்ஜிஆர் சிரித்தார். சிரிச்சிட்டு வெளியே ரொம்ப மழையாக இருக்க அப்படின்னார். மழை எவ்வளோனா கொட்டி தேய்க்கட்டுங்க, அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நீங்கள் மட்டும் விழாவுக்கு வந்துட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை என்று நான் எம்ஜிஆரிடம் சொன்னபோது 1 நிமிஷம்தான், அடுத்து உடனே எங்களை பார்த்து சரி வச்சுங்க வந்துடுறேன் என்றார் எம்ஜிஆர். நாங்கள் வரும்போது எப்படிப்பட்ட தவிப்போட வந்தோமோ அது ஒரே கணத்தில் இப்படி மாறணும்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. உடனே அவரிடமிருந்து விடைபெற்று நானும் சத்யராஜன் கிளம்பிய போது உட்காருங்க என்று மீண்டும் எங்களை உட்கார சொன்னார் எம்ஜிஆர். நாங்கள் உட்கார்ந்த போது அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் உள்ளேருந்து பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாலை நாங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போதே ஜல்லிக்கட்டு படத்தை 2 முறை பார்த்தேன் என்று எங்களிடம் சொன்னார் எம்ஜிஆர். அதுக்கப்புறம் அவரிடம் சிறிது நேரம் பேசி கொண்டு வந்து விட்டு மகிழ்ச்சியோடு விடைபெற்று நாங்கள் ரெண்டு பேரும் தோட்டத்திலிருந்து கிளம்பினோம். எம்ஜிஆரை தோட்டத்திலிருந்து சந்தித்து விட்டு திரும்பும்போது இந்த விழாவுக்கு வர எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டு விட்டார் அப்படின்றதில் ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் அவரை அளவுக்கு அதிகமாக தொந்தரவு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு சின்ன சங்கடமும் எனக்கும் சத்யராஜுக்கு வந்தது. ஏன்னா நாங்கள் அவர் தோட்டத்தில் பார்த்துட்டு வந்ததுக்கு பின்னாடி தான் ஒரு 2-3 நாட்களாகவே அவருக்கு உடல்நலம் சரியாக இல்லை என்ற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. இது எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆரை அவருடைய அறையிலே நாங்கள் அன்று காலையிலே பார்த்த போதும் மிகுந்த சோர்வுடன் தான் இருந்தார் எம்ஜிஆர். ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை இருக்க அதில் எம்ஜிஆரை தவிர வேறு யாராக இருந்தாலும் அன்று மாலை விழாவுக்கு வந்திருக்க மாட்டார் என்பதுதான் உண்மை. எங்கள் மீது அவர் வைத்திருந்த அளவு கடந்த அன்பு காரணமாகத்தான் அந்த விழாவிலே அன்று மாலை அவர் கலந்து கொண்டார் என்று நான் சொல்கிறேன். அன்று மாலை 5 மணிக்கெல்லாம் நான் என்னுடைய சகோதரர் சித்ராராமும் பிலிமாலையா வல்லவன் எல்லோருமே வள்ளுவர் கோட்டத்துக்கு சென்று விட்டோம். சரியாக 6 மணிக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கார் வள்ளுவர் கோட்டத்துக்குள்ளே நுழைந்தது. கார்லேருந்து இறங்கிய எம்ஜிஆர் அப்படியே தங்கம் மாதிரி தக தக தகவென்று ஜொலித்தார். காலையில் ராமாவரம் தோட்டத்தில் நாங்கள் பார்த்த எம்ஜிஆருக்கும் அன்று மாலை அந்த விடாமேடைக்கு வந்த எம்ஜிஆருக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை என்று நான் சொல்கிறேன். அவரை நானும் சத்யராஜ் அந்த விடாமேடைக்கு அழைத்து சென்ற போது
அவருடைய வேகத்துக்கு ஈடுகொடுத்து எங்களால் நடக்க முடியாமல் போனது என்பதுதான் உண்மை. விழாமடையில் எம்ஜிஆரை கட்டித்தழுவி வரவேற்றார் சிவாஜி. அவர் கட்டித்தழுவினோடனே எம்ஜிஆர் சிவாஜியுடைய கன்னத்தை தட்டினார். அதை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் எழுப்பிய கைத்தட்டலும் விசுணு அடங்கிறதுக்கு 5 நிமிடத்துக்கும் மேலான. அந்த விழாவிலே வரவேற்புற நிகழ்த்தியை நான் கலை உலக கடவுளான எம்ஜிஆர் இந்த ஜல்லிக்கட்டு விழாவிலே கலந்து கொண்டது நிஜமாகவே எங்களுடைய பாக்கியம். இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படங்களில் நடிக்கிறதில்லை, ஆனாலும் இன்று வெளியாகின்ற பல படங்களுக்கு அவருடைய பழைய படங்கள் போட்டியாக இருக்கின்றன. இன்றைக்கி வெளியாகிட்டு இருக்க பல படங்களை தாண்டி அவருடைய பழைய படங்கள் வசூல் பண்ணுறதை கூட பல ஊரில் பார்க்குறோம். தமிழ் சினிமாவை அடியெடுத்து வைக்கின்ற எல்லாருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படமாக எடுத்தணும் அப்படின்ற ஆசை இருக்கும். எங்களுடைய பட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் 2 திரைப்படங்களை நடிகர்களும் சிவாஜி கணேசன் வித்து எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அது கடவுள் எங்களுக்கு அளித்த வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் திரைப்படம் எடுக்க வந்த போதே எம்ஜிஆர் திரைப்பட உலகை விட்டு விலகி விட்ட காரணத்தினால அவரை வச்சு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம்தான் என்பதை நாங்கள் பூர்ணமாக உணர்ந்திருக்கோம். அதன் காரணமாகத்தான் இப்போது இந்த திரைப்பட விழாவை படமாக்கி எங்களுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த விழாவிலேயே நான் குறிப்பிட்டேன். அடுத்து பேச வந்த சத்யராஜ், தெய்வத்தாய் பெற்றெடுத்த எங்க வீட்டு பிள்ளையே, அன்னை இல்லத்தின் தவப்புதவனே என்று தன்னுடைய பேச்சை தொடங்கிய போது அங்கே கூடியிருந்த ரசிகர்கள் பலத்த கைத்தட்டுகளை எழுப்பி அவருடைய பேச்சை வரவேற்றார்கள். புரட்சித் தலைவர் நடித்த 1001 திரைப்படத்தை நான் எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே கணக்கு தெரியாது. அதே மாதிரி நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு பேருதவியாக இருந்தது நடிகர்களும் சிவாயணசுடைய வீரவசனங்கள் அப்படின்ற புத்தகம் தான். அப்படிப்பட்ட மக்கள் தலைவரும் நடிகர் தலைவரும் இருக்கின்ற மேடையில் நான் இருக்கிறத கனவா நினவா அப்படின்னு எனக்கு இதுவரைக்கும் புரியல. இதனுடைய நீண்ட நாள் கனவு இன்று அது நிறைவேறி இருக்கிறது என்று குறிப்பிட்டார் சத்யராஜ். இது ஒரு எவ்வளவு நாளத்து கனவு? அந்த காலத்தில் 1001 தியேட்டர்ல பார்த்தப்போ நம்பியார் சாமி, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்தடம் தோற்றோடுமாறு. அப்ப அடிச்சு விசில் அடிச்சு விரல் எல்லாம் தேஞ்சு போய் இப்ப நடிக்க மட்டுமே மறுபடியும் விரல் வரணுங்கிறதுக்காக இப்ப முதல்வர் படத்தை பார்த்து விசில் அடிக்க நிறுத்திட்டேன். அப்படி எல்லாம் விசில் அடிச்சு நடிக்கணும்னு ஆசை வந்து மெட்ராஸுக்கு வந்து நடிகர் சிவகுமாரன் தான் நம்மளுக்கு தெரியும். மெட்ராஸுக்கு வந்தப்ப அவர் ஒரு நாள் நீ சாயந்தரம் வீட்டுக்கு வா, உனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குற அப்படின்னாரு. போனா சிவாஜியின் வீரவசனங்கள்னு ஒரு புத்தகம், அது ஒரு பெரிய மொத்தம் அது விலையே 4 நாள் தான் கொடுத்துட்டு மறக்காம எங்கிட்ட திருப்பி கொடுத்தனா நீயே வச்சுக்காத அப்படிங்கிறாரு. என்ன ஒரு ஆசை பாருங்க அந்த புத்தகத்து மேல. அதை படிச்சுட்டு ராத்திரி பூரா உஸ்மான் ரோட்ல ஒரு ரூம்ல இருந்துட்டு கொட்டிய மசம் கூவிய படையும் எட்டிய பரியும் எழுந்து நடந்து கோட்டை முதலை சுட்டு வளைத்து வேட்டையாடி வெட்டி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க என்று வாழ்த்துறை கூறி முழங்கிய போது ஓஹோ என எதிரொலித்தரே அந்த இப்படி எல்லாம் பேசியாயோ பேசாம தூங்க ரூம்குள்ள புதுசா விட்டு எல்லாம் இருந்துட்டு இவ்வளவு அளம்புக்கு நடுவில் இன்னைக்கு மக்கள் தலத்துக்குடைய நடிகர் தலத்துக்குடைய நான் மேடையில் உட்கார்ந்து இருக்கிறேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இனிய உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் தான் என்பதை ஒளிமறைப்பில்லாம முத்துக்கும். அந்த விழாவிலே கலந்து கொண்ட உலகநாயகன் கமலஹாசன், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, எழுத்தாளர் சிவசங்கரி, பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையா, ஜல்லிக்கட்டு படத்துடைய கதாநாயகியான ராதா, அந்த படத்துடைய இயக்குனரான மணிமன்னன் ஆகியோர் பேசியதற்கு பின்னாலே நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் சிறப்புரையாற்ற வந்தார். நம்மை வாழ்த்துவதற்காக நம்முடைய அன்பான முதல்வர் இங்கே வந்திருக்கிறார். இந்த படம் சம்பந்தப்பட்ட பல பேரும் என்னை விட இளைஞர்கள். அவர் எல்லோருக்கும் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை முதல்வர் அவர்களே, கலை உலகத்தில் மூத்தவர் நீங்கள். உங்கள் அன்பான வாழ்த்துக்கள் இந்த இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பெரிதும் பயனுள்ளதாக அமையும். பல வேலைகள் இருந்தாலும் பொன்மனத்தால் கலைஞர்களை வாழ்த்த வந்திருக்கும் பொன்மனச்சம்மல் அவர்களே, உங்களுக்கு கலை உலகம் என்றும் கடமைப்பட்டுள்ளது என்றார் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன். உங்களுடைய அன்பான வாழ்த்துதல், பொன்னான வாழ்த்துதல் இந்த இளைஞர்களின் வருங்காலத்திற்கு மிகவும் உற்சாகமான வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும். உங்களுடைய வாழ்த்திலே, உங்களுடைய பொன்னான மனதிலிருந்து எழுகின்ற அன்பான அந்த வாழ்த்திலே நானும் பெருமைப்படுகிறேன். இந்த படத்திலே நானும் நடித்தவன் என்ற காரணத்தால். எம்ஜிஆருடைய உடல்நிலை காரணமாக 5 அல்லது 6 பேருக்கு மட்டுமே அவர் பரிசு கடைகளை வழங்குவார் என்று அவருடைய பாதுகாப்பு அதிகாரிகள் எங்களிடம் தெரிவித்திருந்தனர். ஆனால் அந்த விழாவிலே 2 மணி நேரத்துக்கு மேலாக இருந்த எம்ஜிஆர் தன்னுடைய திருக்கரத்தால் 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசு கடைகளை வழங்கினார்.
அந்த படத்துடைய கதாநாயகியான ராதா, அந்த படத்துடைய கதாசிரியரான வேட்னாமடு சுந்தரம், அந்த படத்துடைய இயக்குனரான மணிவண்ணன், அந்த படத்துடைய தயாரிப்பாளர்களான சித்ரா ராமு, நான் ஆகிய எல்லோருக்கும் பரிசு கடைகளை வழங்கிவிட்டு சிவாஜிக்கு பரிசு கடைகளை வழங்க வந்த எம்ஜிஆர் இந்த பரிசு கடைத்தை சிவாஜியிடம் கொடுப்பதற்கு முன்னாலே அவருக்கு தன்னுடைய அன்பான முத்தத்தை கொடுத்தார். முத்தம் கொடுத்து விட்டு பரிசு கடைத்தை சிவாஜிக்கு எம்ஜிஆர் வழங்கிய போது வள்ளுவர் கோட்டத்திலே எழுந்த விசில் சத்தமும் ஆரவாரமும் அடங்க 5 நிமிடம் ஆனது. சிவாஜியை தொடர்ந்து பரிசு கடையும் வாங்க வந்தார் எம்என் நம்பியார். அவருக்கு எம்ஜிஆர் பரிசு கடையும் வழங்கிய போது சிவாஜிக்கு கொடுத்ததைப் போல எனக்கும் முத்தம் கொடுத்தால்தான் இந்த பரிசு கடையை வாங்குவேன் என்று அடம் பிடிக்க தொடங்கினார் எம்என் நம்பியார். ஆனால் எம்ஜிஆர் அவ்வளவு எளிதிலே அவருக்கு முத்தம் கொடுக்க ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியாக நம்பியாரே வென்றார் என்று தான் சொல்ல வேண்டும். விடாமுடிந்து கிளம்பிய எம்ஜிஆர் சத்யராஜனுடைய கையிலையும் என்னுடைய கையிலையும் முத்தத்தை கொடுத்து விட்டு அந்த விடாமண்டபத்தை விட்டு வெளியே. இந்த ஜல்லிக்கட்டு படத்தினுடைய விழா நடைபெற்றதுக்கு அடுத்த நாளே மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரை எங்கே சந்தித்தேன் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ், தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383734, மின்னஞ்சல் முகவரி UVADS அதாவது UVADS @yahoo.co.in.